ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 2021 வெளியான குட்டி ஸ்டோரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஆந்தாலஜி படம், மொத்தம் 4 ஷார்ட் பிலிம் சேர்ந்து தான் இருக்கும். இதுல நிறைய டேரக்டர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, கௌதம் வாசுதேவ மேனன், அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு, விஜய், அதுக்கப்புறம் கடைசியா நலன் குமாரசாமி. 4 ஷார்ட் பிலிமும் வித்தியாச வித்தியாசமா தான் இருக்கும். சோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மொதல் ஷார்ட் ஃபிலிமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத முத்தம் அப்படின்றது தான். இந்த படத்தில் வந்து அமலாபால் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பேர் மிரு அப்படின்றது தான். மிருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி. இவங்க ரெண்டு பேருமே காலேஜில் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன் கூட பேசுறதுனால கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான், நான் அவகிட்ட சண்டை போட்டுட்டேன், ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னும் போது அமலாபால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவன் லவ்வர், இந்த மாதிரி நீ கொஞ்சம் கவனமாக இரு, அவகிட்ட எதுக்கு சண்டை போடுற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவரோட லவ்வர் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊர்ல இருப்பாங்க. இவர் அவங்களோட சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. சித்தி வீட்டுக்கு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. சமையல் செஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சு ரெடி ஆகுறாரு. எதுக்காக ரெடி ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிருவை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரு. இப்போ மிருவை வந்துடுறாங்க, இந்த மாதிரி உனக்காக சமையல் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீ சமையல்லாம் செய்வியா அப்படின்னு, சூப்பரா பிரியாணி செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செஞ்ச சமையலை சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது ஜாலியா பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா வந்து கொஞ்சம் வந்து டீப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டில் உட்காந்து சில விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்ல நமக்கு காட்டுறாங்க. ஸோ ப்ரெசென்ட்ல ஆதி ரோல் யார் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ மேனன் தான். ஸோ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் நடக்கும் போதுலாம் இந்த கதையை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ரோபோ சங்கரும் அவரோட ஃப்ரெண்டு தான், பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு. நீ ஒவ்வொரு வாட்டி கதை சொல்லும் போதும் ஒவ்வொரு சீனை சேர்த்துக்கிற அப்படின்ற மாதிரி ரோபோ சங்கர் சொல்றாரு. அந்த இடத்துல ஆதியோட ஒய்ஃபும் இருப்பாங்க, அதாவது கௌதம் வாசுதேவ மேனனோட ஒய்ஃபும் இருப்பாங்க. இப்போ மேற்கொண்டு அவன் கதையை சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க மிரு வந்து கண்ணை மூட சொல்லுவார். எப்படி கண்ணை மூடணும் அப்படின்னும் போது, அவங்க சாதாரணமாக கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, இல்லை உன்னோட ஷால் எடுத்து மூடு அப்படின்னு சொன்னா அவங்களும் யோசிக்கிறாங்க. நீ மூடு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டி வச்சிடறாங்க. கெட்டினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்தில் அப்படியே நெருங்குறாரு. நெருங்கிட்டு கண்ணத்தில் கிஸ் பண்ணிடுவார். இப்போ கிஸ் பண்ணோன்னா அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவங்களோட ஷாலை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது ஒரு ஃப்ரெண்ட்லி கிஸ்ஸாக தான் நான் கொடுத்தேன், இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காத, நான் உனக்கு டேங்க் பண்ணோன்னு நினச்சா அந்த டேங்கை கிஸ் மூலியமாக பண்ணலான்றதுக்காக தான், நீ என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, அதுக்கு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இவன் கொடுத்துருக்கான் அப்படின்றத புரிஞ்சுட்டு, இந்த மாதிரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அன்றைக்கி சுமங்கலா அப்படின்ற ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணனால தானே இந்த மாதிரி மிருவை கிஸ் பண்ணதோட விட்டுட்ட அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இதுக்கு ஒய்ஃபும் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒய்ஃப் சுமங்கலா கிடையாது, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா. சுமங்கலா கூட அவருக்கு பிரேக்கப் ஆயிருக்கும். பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க மேலே லவ் வந்திருக்கும். இவங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்போ ஒய்ஃப் முன்னாடி தான் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி அதுக்கப்புறம் நீ மிருவை மீட் பண்ணியா இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இப்போ கௌதம் வாசுதேவ மேனன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை பார்க்குறாரு. உன் ஒய்ஃப் முன்னாடி தானே எல்லாத்தையும் சொல்கிற, இதையும் சொல்லு அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் அவளை ஒரு நாள் மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிரு தான் வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க, இவரும் போய் பார்க்குறாரு. இந்த டைமில் இவருக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது மிரு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃப்ளைட் இருக்குது, அந்த ஃப்ளைட்டை நான் பிடிக்கணும், இந்த மாதிரி என்னை மீட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு டைவர்ஸும் ஆயிடுச்சு, வீட்டில் பார்த்து தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, ஆனால் எங்களுக்குள்ள அந்த லவ்ன்ற விஷயம் சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ காலேஜ் படிக்கும் போது சுமங்கலாவை தானே லவ் பண்ண, அவளை கல்யாணம் பண்ணாமல் பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க, நீ சுமங்கலாவை லவ் பண்ணுற அப்படின்றதுக்காக தான் நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் கொஞ்சம் ஜர்க் ஆகுறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், அந்த லெட்டரை நீ கண்டிப்பாக படிக்கணும், இதை முழுசாக படித்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறன்னு பார்த்தனா இந்த லெட்டரை நீ கிழிச்சு போட்டு, இந்த லெட்டரை நீ எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தனா, நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கிஸ் குத்த பற்றியா, அந்த மாதிரி தான் இந்த லெட்டரையும் நீ பார்க்கணும், இல்லை என்னோட மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், இதை படிச்சு பாரு, அதுக்கப்புறம் கிழிச்சு போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க முன்னாடியே படிக்க சொல்லுவாங்க, அவரும் படிச்சு பார்க்குறாரு. அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நானும் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை முழுசாக படிச்சிருவாரு. படித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டரை என்னால் கிழிக்க முடியாது, நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ அமலாபாலம் சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரி மிரு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த படம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல் விஜய் தான். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேகா ஆகாஷ் அவங்க தான் ஹீரோயின். அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா வந்து ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் சில ப்ராப்ளம்னால, அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூடயும் சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ அது சம்மந்தமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது ஃப்ரெண்டு வராங்க. சேஃப்டி பேட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் டேபிளை பாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃப்ரெண்டு டேபிளில் தேடிடுவாங்க. அங்கே கிடச்சிரும். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடைசியாக உனக்கு எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேகா ஆகாஷ் திருத்திருன்னு முடிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன் லவ்வர் கூட ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க.
என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே பைக்ல வந்துட்டு இருப்பாங்க, செம்ம மழையா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம ஹோட்டல் ரூம்ல இருக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார்னா, அங்க ஹோட்டல் ரூம்ல ஒரு ரூமை கேட்பாரு. அங்க இருக்கிற பெரியவரும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூம் இருக்கு இந்தாங்க கீ அப்படின்னு சொன்னோம்னா இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கதவை சாத்துறாரு, அங்க கரண்ட்டும் போயிடும். கரண்ட் போனதுக்கு அப்புறம் இவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டாரு. மேகா ஆகாஷ் வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை இது பண்ணோம்ல அப்பதானே காயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பயப்படுறாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கெட்டி பிடிக்க வராரு. உடனே மேகா ஆகாஷும் சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் வந்து லைட்டை போட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க செட்டப் தான் பண்ணிருப்பாங்க. வேணும்ட்டே உங்களுக்கு பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக இப்படி ஒன்று பண்ணிருப்பாங்க. இது புரிஞ்சோன்னே மேகா ஆகாஷும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பெரியவரும் ரூம்குள்ள வந்திருப்பாரு. அந்த பெரியவரும் இந்த மாதிரி வெளியே போங்க அப்படின்னு சொன்னா அந்த பெரியவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கே சந்தோஷமா இருந்துடுறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்துருது. இப்போ மேகா ஆகாஷ் நமக்கு காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்றாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் பண்ணிருக்கோம்ல, எதுக்கோ செக் பண்ணிடலாமா அப்படின்னும் போது அவர் முதல்ல வேணாம்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு வம்பு, இந்த மாதிரி செக் பண்ணிடலாம் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. இப்போ அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடையில இந்த மாதிரி வந்து செக் பண்றதுக்கானதை கேட்பாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த காலேஜ் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு மேகா ஆகாஷ் சொல்ல வருவாங்க. ஆனா ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல எங்க அக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அதுல கன்ஃபார்ம் ஆயிடும், இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. இப்போ ரெண்டு பேருமே என்ன முடிவு பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை கலைக்கிறது தான் பெட்டரான வழி, நம்ம முதல்ல டாக்டர் கிட்ட உறுதி பத்திருவோம் அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. இப்போ டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டாக்டர் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை அபார்ஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னா ரிலேட்டிவ் மூலமா அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லான்னு மேகா ஆகாஷ் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா லைன் போவே போவாது. அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட் எல்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் சைன் போட்டுறாங்க. சைன் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆபரேஷன் நடக்க போறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அங்க ஒருத்தங்க பயங்கரமா அழுவாங்க. எதுக்காக அழுறாங்கன்னே தெரியாது. அழுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மேகா ஆகாஷோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட அம்மா தான். எதுக்காக அழுறாங்க அப்படின்னு கேட்கும் போது தான் தெரியும், அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு. இது தெரிஞ்சோன்னு மேகா ஆகாஷோட முகமே வாடி போயிடும். சரி பேசாம நம்ம குழந்தையை எடுப்போம், ஏன்னா அந்த குழந்தை வந்து நம்ம பாய் ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவுல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே சில மாசம் ஓடிடுது, ஆபரேஷன் டேட்டும் வந்துருது. அந்த ஆபரேஷன் டேட்ல கரெக்டா மேகா ஆகாஷ்க்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துறாங்க. இப்போ மேகா ஆகாஷும் மயக்கத்துல இருந்து முழிச்சு ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க, என்னோட குழந்தை எங்க அப்படின்னும் போது ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ ஆபரேஷன் பண்ணி குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னதுல ஒரு லாஜிக் இருந்தது, ஆனா அந்த குழந்தைய உன்னால வளர்க்க முடியும் அப்படின்றது எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது, அது சரியாவும் இருக்காது. அதனால தான் அந்த குழந்தைய ஒரு ஆசிரமத்துக்கிட்ட பேசி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல மேகா ஆகாஷ் கோவப்படுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம நல்லதுக்காக தான் பண்ணிருக்கா அப்படின்றத புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணிடுவாங்க. மேகா ஆகாஷ் இப்ப அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து, உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும் இருக்கேன் வா அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை உங்க தத்தெடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்க அக்கா தான் தத்தெடுத்திருப்பாங்க. அவங்க அக்கா கிட்ட மேகா ஆகாஷ் போறாங்க. அந்த குழந்தை என்ன குழந்தைன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்தது பாத்தீங்களா, அந்த குழந்தை தான். அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெத்தாதான் குழந்தையா, தத்தெடுக்க கூடாதா, இந்த மாதிரி போட்டோஸ் எனக்கு அமிச்சாங்க, இந்த குழந்தையோட போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம ஃபேமிலி ஆட்கள் மாதிரியே எனக்கு தோணுச்சு, அதனால தான் தத்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேகா ஆகாஷும் இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட கையை பிடிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிருவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண ஷார்ட் பிலிம். ஸோ கேமிங்கை வச்சிருக்கோம். ஒரு கேமிங் மெம்பர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கேமிங்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. லோகம் அப்படின்ற ஒரு கேமை பத்தி பேசுறாரு. இப்போ ஒருத்தர் நம்ம கூட இணைய போறாரு, அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போதான் ஹீரோ வந்து அவர் கூட இணைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, லோகத்தை பத்தின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க அப்படின்னும் போது அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, முதல்ல இந்த கேமை நான் சாதாரண கேம் மாதிரி தான் விளையாட ஆரம்பிச்சேன், ஆனா அந்த கேம் மூலியமா எனக்கு ஒருத்தங்க கிடைச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கேமை விளையாடுறாரு. லோகமும் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நடந்து போறாரு. அந்த நடந்து போறவருக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டியது ஹீரோவோட வேலை தான். அதே மாதிரி இந்த கேமிங்கை பொறுத்த வரைக்கும் மல்டி பிளேஸ் விளையாடுவாங்க. சம்பந்தமே இல்லாம எங்கெங்க இருந்தோ வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மரம் வெட்டுறாரு. அந்த இடத்துல காட்டு பண்ணி ஒன்று வருது, இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது கூட பயங்கரமா ஃபைட் போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி ஃபைட் போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல விழுந்துருவாரு. அந்த பண்ணி மோத வரும். அப்படி மோத வரும்போது அந்த பண்ணி ஒருத்தங்க காலி பண்ணிடுவாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் மாதிரியே ஒரு கேம் பிளேயர் தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த கேமை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேம்ல ஃபைனலா ஒரு லெவல் இருக்கு, அதை நோக்கி தான் நான் போறேன். இந்த மாதிரி நீ ஒரு பண்ணி கிட்ட கூட உன்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன வந்து உங்களோட வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கேம் விளையாண்டாதான் அந்த பவர்ஃபுல் வீடு வரும். ஸோ அந்த வீட்டுக்கும் இவங்க கூட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நீ கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாயிண்ட்ஸ் ஏத்தினதுக்கு அப்புறம் நீ போயிடு அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் பெட்ல பத்துப்பேன், நீ கீழே படு அப்படின்லாம் கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் ஒரு கேம் விளையாடுறேன், அந்த கேம்ல எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். மச்சான் ஃபேக் ஐடிலாம் நிறைய பேர் இருப்பாங்கடா, அது பொண்ணாவே இருக்காது அப்படின்னும் போது, இல்லடா அது பொண்ணு தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்ததான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேமே எனக்கு ரொம்ப பழகிடுச்சு அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேம்ல எப்பவுமே அந்த லேடி கூட விளையாடுறது எனக்கு சந்தோஷமா இருந்தது, என்னை பார்த்து லூசு பையிலே லூசு பையிலேன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இவங்க கேம் விளையாடிட்டு இருக்கும் போது இருட்டும்,
அப்புறம் இருட்டினதுக்கு அப்புறம் வேகமா வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வில்லனுங்க இருப்பாங்க, அந்த வில்லனுங்க தான் வந்திருப்பாங்க. உடனே இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உனக்கு பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு, அதனால நீ கவலைப்படாத, நான் போய் அவனுக்கு கூட சண்டை போடுறேன்ட்டு வேகமா வெளியே ஓடி வராங்க. அங்க இருக்கிறவன் பயங்கர கொடூரமா இருப்பான், அவன் பயங்கரமா ஹீரோயின் அடிப்பான் வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஷீல்டோட வராரு, ஆக மொத்தத்துல இவரும் நல்லா தான் கேம் விளையாடுவாரு அப்படின்னு நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பயந்த மாதிரியே காட்டுவாங்க. இப்ப அந்த நபர்கள் எல்லாம் பயங்கரமா அடிச்சு தெரிக்க ஓட விட்டுருவாரு. ஓட விட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீயோ சூப்பரா கேம் விளையாடுற, உன் கூட இருந்தா தான் என்னால கடைசி லெவல் போக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு, கண்டிப்பா நம்ம கடைசி லெவல் போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அடுத்ததா இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பிரைவேட்ல அவங்க கூட பேசுறாரு, இந்த மாதிரி கேமை தாண்டி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், இந்த மாதிரி உங்க நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பதிலே வராரு. இவர் கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கேம்குள்ள போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்ல, கடைசி லெவலுக்கு போனோம், கடைசி லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எதுனாலும் அப்படின்னு இவர் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கடைசி லெவலுக்கு போனோம்னா நான் கண்டிப்பா நம்பர் தரேன் அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கடைசி லெவல் இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிடுவாங்க. அவுட் ஆயிட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த டீலிங்குமே கட் ஆயிரும். இதுக்கப்புறம் அந்த லேடி அங்க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதுக்காக தான் இந்த கேமிங் சேனல் நடத்துறாரு பாத்தீங்களா, இவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பா அவங்க கிடைப்பாங்க அப்படின்னு அந்த கேமிங் நபர் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸும் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியும், ஸோ ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஜோடியை சேர்த்து வைங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்த ஒருத்தங்க கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேகமா அவங்களோட பைக் எடுத்துட்டு டிராவல் பண்ணுவாங்க. டிராவல் பண்ணி தனிமையில ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் போய் பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் தான் இருக்கும். இப்ப ஜன்னல் வழியா பாக்குறாங்க, பீச்ல நின்றுட்டு இருப்பாங்க. பீச்ல நின்றுட்டு இருக்கவங்க கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் கேமிங் சேனலுக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், நீ வந்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அவனை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருக்கு, நீ தான் அவன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் பேசுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லும் போது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனை பத்தி புரிய வைக்கிறாங்க, நீ அந்த இதுக்குள்ள தான் சந்தோஷமா இருந்த, அவன் உனக்காக அந்த கேமையே முடிச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கேமோட விஷுவல்லாம் காட்டுறாங்க. கடைசியில போனும் கொடுக்குறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போன் பண்றாங்க. போன் பண்ணிட்டு இந்த மாதிரி லூசு பயலே அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கும் புரிஞ்சிருது யார் போன் பண்றாங்கன்ட்டு. இதோட இந்த ஷார்ட் பிலிம் முடிஞ்சிரும். அடுத்த ஷார்ட் பிலிம் யாருன்னு பாத்தீங்கன்னா நலன் குமாரசாமி தான். இந்த ஷார்ட் பிலிம்ல விஜய் சேதுபதி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இது எப்ப நடக்கிற கணக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி விஜய் சேதுபதி வேலைக்கு போகாம வீட்டில் இருக்காரு. ஃப்ரெண்டு கால் பண்ணுவாரு, அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரோட பொண்ணு வருவாங்க. பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடுறாரு. விளையாண்டவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே மாடிக்கு போறாரு, பொறுமையா நடந்து போறாரு. அந்த மாடியில பாத்தீங்கன்னா அவரோட மாமனார் இருப்பாங்க. மாமனார் கிட்ட இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல போன் பேச தான் வந்தேன் அப்படின்னும் போது மாமனார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இருக்கணும்னா இருங்க அப்படின்னும் போது இல்ல நான் கிளம்புறேன் மாப்பிளன்ட்டு அவரும் கீழே இறங்கிடுவாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யாருக்கோ கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா கால் பண்ணுவாங்க. கால் பண்றவங்க ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோல அருவியில நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இப்ப வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணாம எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் வந்து வாய்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. என்ன வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இல்ல எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏ கொரோனா காலகட்டம் கொஞ்சம் கவனமா இருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு ஒய்ஃப் பிடிக்குமா இல்ல நான் பிடிக்குமா அப்படின்னு விஜய் சேதுபதி அதுக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன பதிலே சொல்ல மாட்டேன், நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றியா அப்படின்னு மாதிரி இவர் கேட்க ஆரம்பிச்சோன்னே இல்ல வீட்டுல வந்து குழந்தைங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க படிக்கட்டு ஏறி வராங்க. ஏறி வந்தோடனே தான் நமக்கு ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் விஜய் சேதுபதி பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. இப்ப விஜய் சேதுபதிக்கு செம்ம ஷாக்கு, எப்படா நம்பர் எல்லாம் மாறி இருக்கே அப்படின்றத ஒய்ஃப் கிட்டே கேக்குறாரு. அதுக்கு ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, உங்களோட போன் நம்பர்ல நான் கான்டாக்ட்ல வந்து பேரை மட்டும் மாத்தி வச்சிட்டேன், என் நம்பர்ல அந்த நேமை சேவ் பண்ணி வச்சேன், அதனால தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சரி வாய்ஸ் அப்படின்னு இவர் கேக்குறாரு. ஒண்ணு இல்ல, அதுக்கெல்லாம் ஆப் இருக்கு, அந்த ஆப் மூலியமா தான் நான் வாய்ஸை கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா விஜய் சேதுபதி பக்கத்துல வராரு. உட்காந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு இதை காலா நினைச்சுக்கோ மன்னிச்சிரு அப்படின்னு கேக்குறாரு. ஏன் காலே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. பிளீஸ்மா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னேன் அந்த ஒய்ஃபும் எதுவும் பேச மாட்டாங்க, அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த சில நாட்கள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் சரியா மூஞ்சு கொடுத்தே விஜய் சேதுபதி கிட்ட பேச மாட்டாங்க. என்னடா ஒய்ஃப் பேசவே மாட்டாளே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கொஞ்சம் சோகமா இருக்காரு, தூங்கிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா எதுக்காக நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளவு சோகமா இருக்காரு, சரி நம்ம திரும்பி பேசுவோம் அப்படின்றதுக்காக குளிச்சு ரெடி ஆயிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட மாடிக்கு வர சொல்றாங்க. அவரும் தூக்கத்துல இருந்து முழிப்பாரு. மாடிக்கு போனோம் அப்படின்ட்டு கிளம்பி மாடிக்கு வந்துருவாரு. இப்ப மாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல டீ குடிங்க அப்படின்னு குடிக்க வச்சிருக்காங்க. குடிக்க வச்சுட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நீங்க என்ன சீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அதோட வலி எனக்கு புரிஞ்சது, அதனால தான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன உண்மைன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பையன் கூட பழக்கம் வந்தது, அவனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்யராஜ், அவன் கூட நான் அப்படி இப்படி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு தூக்கி வாரி போட்டுரும், செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அப்படி ஷாக் ஆயிட்டு இவங்களே பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்கிறாரு, பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அந்த டென்ஷனை எப்படி காட்டுறதுன்னு கூட அவருக்கு தெரியல. வேகமா ஒய்ஃப் கிட்ட போயிட்டு வேற என்னென்னலாம் பண்ணீங்க, ஒரு வாட்டி தானா அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே அமைதியா இருப்பாங்க. இவரும் கோவப்பட்டுட்டு
அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. இப்போ அடுத்ததான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி இதை மறக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே தம்பிள்ஸ் இருக்கும், அதை வச்சுலாம் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிடுவாரு. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒய்ஃபை இப்போ இவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அவாய்ட் பண்ணவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி அவனை பற்றி நம்ம தேடலாம் அப்படின்றதுக்காக சோஷியல் மீடியாவில் உட்காந்துருவாரு. இந்த மாதிரி பாக்கியராஜா அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி தேடி பார்ப்பாரு. ஆனால் ஒன்றுமே பிரயோஜனமாக கிடைக்காது. அதனால ஆக்கர் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணுவார். காண்டாக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவார், இந்த மாதிரி பாக்கியராஜ் அப்படின்ற ஒருத்தனை பற்றி எல்லா விஷயமும் நீங்கள் அக்குவேரா ஆணிவேரா எடுங்க அப்படின்னு அவங்களும் எடுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வச்சிருப்பாங்க, அந்த சாப்பாடை தட்டி விடுவார். தட்டி விட்டோன்னா மாமனார் என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை மாமா அப்படின்ற மாதிரி கூலாக போயிடுவார். இப்போ ஒய்ஃப் கிட்ட மட்டும் கோவத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். இப்போ தகவல் எல்லாம் கிடச்சிருச்சு சார் அப்படின்றது இவருக்கு மெசேஜாக வரும். ஸோ அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் குளிக்கிறாரு. குளிச்சுட்டு ஒய்ஃப்க்கு கால் பண்ணுவார், இந்த மாதிரி மாடிக்கு வா அப்படின்னு சொன்னோன்னா ஒய்ஃபை எந்திரிச்சு பார்ப்பாங்க. சரி மாடிக்கு போகலாம் அப்படின்ட்டு மாடிக்கு வந்துடுறாங்க. இப்போ விஜய் சேதுபதி உட்கார வச்சு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண, எதுக்காக என்னை இப்படி பழி வாங்குற, உனக்கு பாக்கியராஜ்னு யாருமே தெரியவே தெரியாது, அப்புறம் எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன், நான் பைத்தியக்காரனாக மாறணுன்றதுக்காக தானே இந்த விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவங்க அமைதியாக இருக்காங்க. ஒழுங்காக சொல்லி, இந்த மாதிரி பாக்கியராஜ்னு உனக்கு யாருமே தெரியாது, இந்த மாதிரி உன்னை பற்றின எல்லா தகவலையும் நான் தேடிட்டேன், இந்த மாதிரி பாக்கியராஜ்னு உனக்கு ஃப்ரெண்டே இல்லை, அப்புறம் எப்படி இது நடந்திருக்கும், என்னை ஏமாத்த பார்க்குறியா, எதுக்காகடி நான் உன்னை என்ன பண்ண அப்படின்னும் போது அங்கேருந்து இவங்க கோச்சிட்டு போகிறாங்க. உடனே சாரி சாரின்னு இவரும் சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சே நான் உங்ககிட்ட சேர்ந்து வாழணும், ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேனா இல்லையான்னு தெரியாம கூட நீ வாழ மாட்டியா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இப்போ விஜய் சேதுபதிக்கு பயங்கரமாக குத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுறாங்க. இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் சத்தியமான அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, நம்ம சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கெட்டி பிடிச்சிட்டு அங்கேயே வந்து இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை இவங்களோட குழந்தையும் பார்க்குற மாதிரி படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படத்தோட இந்த 4 ஷார்ட் ஃபிலிமும் முடிஞ்சிச்சு. இந்த 4 ஷார்ட் ஃபிலிமில் உங்களுக்கு எது பிடிச்சது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.